அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இதுதான் தத்துவம். இப்ப நான் பேசுற சிவம், நீங்க கேட்கிற சிவம், ஒரு காலத்து திரும்பி நீங்கள் அனைவரும் பேசும் சிவமாக மாறும் போது இந்த தமிழ்நாடே ஒரு நல்ல நிலையை நோக்கி போகும். அதுதான் வேணும். இது பேசுவது எதற்காக? பெரிய பேச்சாளர்கள் பெரியவ அப்படின்ற எண்ணம் கிடையாது. என்னுடைய சகோதரன் தெரிந்து கொள்ள வேண்டிய நான் பேசிக்கிறேன். அதற்கு பிறகு தெரிந்து கொண்ட சகோதரராக நீங்கள், சகோதர சகோதரிகள் நீங்கள் பேசணும் எல்லாத்தையும் போய். சிவம் என்றால் என்ன? இந்த உள்ளே வாழக்கூடிய இந்த ஜீவனுக்கு, உயிருக்கு சிவம்னு பேர். அந்த ஜீவனை சிவமாக்கும் வித்தைதான் சித்த வித்தை. முடிவாக கால நேரம் கருதி எனக்கு பின்னும் அன்பு சகோதரர் நிறைய பேர் பேசியிருக்கிறதுனால முடிவாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சது. நாம் பல பிறவிகளை கடந்து வந்திருக்கோம். அந்த பல பிறவிகளை முதல் பிறவி ஒன்று தேர, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பிறவி எடுத்துக்கோம், அதில் தேரன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தேரை ஒரு நிமிடத்துக்கு ஒரு மூச்சு அல்லது இரண்டு மூச்சு தான் விடும். 300 ஆண்டுகள் வாழ்கிறது இந்த பலாபுரம். நம்ம மனுஷன் 50 வயசு செத்து போகிறோம், 45 வயசு செத்து போயிடும். ஏ, இந்த மூச்சை சுவாசிக்கும் கலையை மறந்து விட்டான், சத்தாகிய கலையை மறந்து விட்டான், அதனால் செத்து போகிறான். 300 வருஷம் வாழ்ந்து மினிமம் தேர, அதுக்கு மேலே எத்தனை வருஷம் வாழ்ந்துன்னு தெரியல. ஒரு நிமிடத்துக்கு 4-6 மூச்சு விடுது. என்ன இடம் தெரியுங்களா? ஆமன் பேர். 150 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளும் வாழுது ஆமை. ஒரு நிமிடத்திற்கு 6-8 மூச்சு விடுது. ராஜநாகம் சொல்லக்கூடிய சர்ப்பம் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் வாழ்த்துவாங்க. மினிமம் 100-120 ஆண்டுகள் வாழுது மினிமம். நான் குறைந்தபட்சம் சமீபத்தில் அடியேன் கூட வடலூர் செல்லும் வழியிலே ஒரு ஊர் அங்கே பண்டுட்டி பக்கத்தில், அந்த ஊர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த ஊரில் ஒரு பாம்பு தன்னுடைய வாழை உடலுக்குள்ளேயே சுற்றி கொண்டு தவம் இருந்து செத்து போகிறது. அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஒரு பாம்புக்கு தெரிந்த சித்த வித்தை கூட மனிதன் செய்யவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் நாம் சர்டிபிகேட்டிவா பேசுறோம். மற்ற ஜீவராசிகள் செய்து உயர்ந்த நிலைக்கு வாழ்கிறது. ஆனால் அறிவான அந்த ஆண்டவனை அடைந்து உணர்ந்து அறையக்கூடிய அந்த மனிதனுக்குத்தான் இந்த சித்தவனுடைய மகத்துவம் இன்னும் சரியாக புரியவில்லை. கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில லட்சம் பேர் தான் சித்த வித்தியாதிகளாக வாழ்கிறார்கள். அந்த சித்த வித்தியாதிகளை முழுமையாக செஞ்ச போகும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவர்கள் மீண்டும் அதிகப்படியாக வளர வேண்டும். நம் இனம் அகை இனம் மேலும் மேலும் வளர வேண்டும். மேலும் மேலும் வளர்ந்து இந்த உலகமே ஒரு காலத்தில் மீண்டும் பழைய யுகமாக, சக்தி யுகமாக மாற வேண்டும். சித்தர் யுகமாக வாழ வேண்டும். இனி வருங்காலம் சித்தர்கள் ஆட்சி செய்யும் காலமாக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு இறைவன் சார்பாகவும், ஞானபிதா சார்பாகவும், என் அன்பு சகோதர சகோதரிகளின் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.